ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாடி தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸில் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்க ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காம்போ குக்வேர் கலெக்ஷன் தான். இது வந்து பிஜியில் உள்ள கேஸ்ட் அயன் பாத்திரங்கள், குளிப்பணியரம் சட்டி, தோசைக்கல்லாம் கூட வந்து இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பிஜியன் ப்ராடக்ட்ஸ் தான், நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாமே வந்து நான்ஸ்டிக்கில் உள்ள கேஸரோல் செட். இதிலே வந்து ரெண்டு தேக்ஷா மாதிரியான மாடலில் இருக்குது. கடாய் வந்து 1056 ருபீஸில் இருக்குது. பிஜியன்லேயே வந்து அலுமினியம் குக்கர்ஸ்லாம் கூட வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. இது வந்து காம்போ கலெக்ஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கேஸ்ட் அயன் பாத்திரங்கள்லாம் வந்து எப்போ ஆஃபரில் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நிறைய வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் லைனப் பண்ணி வரதுனால நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய பிராண்டடான நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. மேயர், பர்க்னர்மா நிறைய பிராண்டட்ல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கோட ஒரு ஹார்ட் அனடைஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த கோட்டிங் தான் இது. இதிலே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைங் பேன்லேயே வந்து நாலு விதமான சைஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மேயர் பிராண்டு தான். இந்த பிராண்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 2228 ருபீஸில் இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸ் கடாய். இதிலே வந்து பெரிய சைஸ் கடாயுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் கோட்டிங்கில் உள்ள அதே மாதிரி மாடலில் உள்ள சாஸ் பேன். நிறைய வந்து மேயர்ல இந்த மாதிரியான ஸ்கொயர் தோசைக்கல், சப்பாத்திக்கல் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஹேண்டில் வந்து நல்லா கிரிப்பாக இருக்குது. சாஸ் பேனு 1800 கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் 2689 ருபீஸில் இருக்குது. சின்னவன் 2162 ருபீஸில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து நான் ஜூமின் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்னு வச்சுருக்காங்க. இதில் செம்ம ஹெவி வெயிட்டில் இருக்குது. வீட்டிலலாம் நீங்கள் சமைக்கிறீங்க, கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரியான பாத்திரங்களை வந்து உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர்ஸ், இட்லி பாத்திர கலெக்ஷன், ஸ்டீமர் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆஃபரில் போட்டிருக்க கடாய் கேஸரோல் கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் உள்ள கலெக்ஷன்ஸ், 2000 கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து லைஃப் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ வந்து உங்களுக்கு கோட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டயர் ஸ்டாண்ட், 700 ருபீஸில் இருக்குது. நல்லாவே நீளமாக இருக்குது. கிச்சனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர், 3 டயர், 2 டயர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. 2 அடுக்கு 3 அடுக்கு உள்ளதெல்லாம். இதோட ப்ரைஸ் வந்து 748 ருபீஸில் இருக்குது. இது மாதிரி ஓவல் ஷேப், ஒரு பவுல் ஷேப் மாதிரியான மாடலில் இருக்குது. 3 அடுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2 அடுக்கு உள்ளதெல்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டயர் ஸ்டாண்ட், 969 ருபீஸில் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வரதுனால வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு வந்து ஏர்லியாக வர பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே உள்ள ஸ்டீமர் கலெக்ஷன்ஸ். கீழே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொழுக்கட்டையோ இல்லை வந்து இடியாப்பமோ நம்ம வந்து அவிச்சிக்கலாம். இதோட விலை வந்து 929 ருபீஸில் இருக்குது. மேலே வந்து இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லெட்டு கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி லெட் வேணும், நீங்கள் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான கண்ணாடி லெட்டுமே வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 857 ருபீஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து பிராண்டட்ல உள்ள ஸ்டீமர் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு பிராண்டட் வேணாம் அப்படின்னா கூட நிறைய வந்து ஸ்டீமர் பாத்திரங்களும் இங்கே இருக்குது. இது வந்து 30 இட்லி ஸ்டாண்ட், 1700 கிட்டே இருக்குது. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 இட்லி அது வந்து வெண்ணெய் போட்டு செய்கிறது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இதுலேயே நிறைய அடுக்கு உள்ளதும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஸ்டாண்ட் 400 ருபீஸ் கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டில் இருக்குது. இது வந்து 514 ருபீஸில் இருக்குது. நீங்கள் வெறும் இந்த மாதிரி ஸ்டீமர் கலெக்ஷன் வாங்கி கூட இந்த பிளேட் தனியாக வாங்கி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறைய இடியாப்பம் பிளேட்ஸ், இந்த மாதிரி தட்டு இட்லி பிளேட்ஸ்லாம் கூட இருக்குது. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி பெரிய சைஸ் இட்லி பாத்திரம்லாம் இருக்குது. இது ப்ரீமியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு 2 அடுக்கு வந்து இட்லி பிளேட்ஸ் இருக்குது. ஒரு ஒருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 இட்லிஸ் வர மாதிரி இருக்குது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து இந்த மாதிரியான இட்லி பாத்திரங்களோட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் இட்லி பாத்திரங்களும் வருது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமர், இடியாப்பம் பிளேட், இட்லி பிளேட்ஸ், அப்புறம் வந்து கடாயும் வந்து பார்த்தீங்கன்னா திக் பாட்டம் கடாயை கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வந்து குழம்பு ஏதாவது வதக்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து நார்மலான இட்லி பாத்திரம் தான், நமக்கு ஸ்டீமர் பிளேட்டோட வருது. இதோட ப்ரைஸ் வந்து 1293 ருபீஸில் இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிராண்டட்ல உள்ள இட்லி பாத்திரம், அப்புறம் நார்மலாக உள்ள இட்லி பாத்திரங்கள், அப்புறம் வந்து அலுமினியம் இட்லி பாத்திரங்கள் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ் தான். அப்புறம் நிறைய கடாய் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கடாய் வந்து 472 மட்டும்தான். நல்லா வந்து ஹெவி பேஸ்டாகவுமே இருக்குது.
இட்லி பாத்திரத்திலே வந்து நல்ல நாலு பேருக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான பெரிய பெரிய இட்லி பாத்திரமும் இருக்கு. 1800 rupees இருக்கு. பிராண்டட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒருத்தரையும் வந்து நமக்கு வந்து 6 இட்லி வரும். எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நமக்கு வந்து ஹீட் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்டீமிங் பிளேட்டுமே இருக்கு. நீங்கள் மோமோஸ் இடியாப்பம்லாம் சரி நம்ம இதிலே ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இட்லி பாத்திரமில் வந்து இந்த மாதிரி ஃபுல் மல்டிபர்பஸாக நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஸ்டீமரை வாங்க தேவையில்லை. நம்ம இதிலே வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இடியாப்பம் இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணுறீங்கன்னா இந்த பாத்திரத்துலேயே வந்து ஆல் இன் ஒன்னாக நம்ம இதிலே வந்து நம்ம சமைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளேட்லேயுமே வந்து 4 இட்லி வருது. கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ரெண்டு பேர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெவி வெயிட்டாகவுமே இருக்குது. இந்த இட்லி பாத்திரம் வந்து இதுவுமே வந்து சேம் சைஸ் தான், கொஞ்சம் சின்ன சைஸ், ஆனால் வேற பிராண்ட் இது. இதில் ஸ்டீமர் பிளேட்லாம் வரல. இதோட ப்ரைஸ் வந்து 1751 rupees இருக்கு. உங்களுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா இது வந்து ஒரு மாதிரி வெளியே வந்து கலரிங் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் நமக்கு வந்து 3 அடுக்கு உள்ள இட்லி பிளேட்ஸுமே வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1258 rupees இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் ஒரு ஸ்டீமர் பிளேட்டுமே நமக்கு வச்சு தராங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸில் உள்ள இட்லி பாத்திரம். இதோட ப்ரைஸ் வந்து 1500 கிட்டே இருக்குது. இதுலேயுமே வந்து ஸ்டீமர் பிளேட். ஒரு ஒரு பிளேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 7 இட்லி வரைக்கும் நமக்கு வரும். இதில் வந்து 3 இட்லி பிளேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் இட்லி பாத்திரம் இது. நிறைய பேர் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீமர் பிளேட்டுமே இருக்குது. சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துலேயே வந்து இந்த மாதிரி இட்லி குக்கர் யூஸ் பண்ணி பழகியிருப்பீங்க. இதிலே வந்து இட்லி குக்கர், இட்லி அப்புறம் வந்து மில்க் பாய்லர் இந்த மாதிரி நிறைய பாத்திரங்களும் வச்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய ஸ்டாண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். அகெயின் வந்து இதுலேயுமே வந்து நம்ம நிறைய வந்து இட்லியாப்பம் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1148 rupees இருக்குது. மேலே வந்து நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து சூடு வந்து கையில் படாது. இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஜியன் பிராண்ட். இதில் நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் பாத்திரம், பால் குக்கர். இதோட ப்ரைஸ் வந்து 790 rupees இருக்குது. ஒரு கடாய மாடலில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 589 rupees இருக்குது. ஒரு சின்ன நாப் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபனலுமே கொடுத்துருப்பாங்க. அது வழியாக வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம வந்து உள்ளே ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து அந்த தண்ணியிலே வந்து மில்க் பாயில் ஆகும், ரொம்ப சீக்கிரத்தில் வந்து பொங்கி வெளியே வராது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட்டு மேக்கர். நீங்கள் வீட்டிலே வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே இதில் ஸ்டீமரில் வந்து 3 புட்டு குழல் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சைஸில் உள்ளது 152 rupees இருக்குது. பெருசு வந்து குக்கரோட வந்து 577 rupees இருக்குது. இந்த மாதிரியான புட்டு கேண்டல்லாம் வந்து நீங்கள் வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறது மாதிரி இருக்கும். 363 rupees இருக்குது. இதுவரை நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இட்லி பாத்திர கலெக்ஷன் வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம்லேயே வந்து பாலிஷ்ட், அப்புறம் கொஞ்சம் டல்லாக உள்ளது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் வரும். இதில் நீங்கள் ஆயில் தடவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸில் வந்து 400 rupees தான். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து உங்களுக்கு பாலிஷ்டாக தெரியும். இது வந்து அதிலே வந்து அடுத்த சைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா 10, இது வந்து 1500 rupees இருக்குது. உங்களுக்கு பிளேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், உங்களுக்கு அலுமினியம் தான். இதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees இருக்குது. 476 rupees இருக்குது. இந்த சைஸில் வந்து 8, 9, 10 வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெரிய சைஸில் இருக்கும். இதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம 4 இட்லி வரைக்கும் நமக்கு வரும். அதில் 2 பிளேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் செய்கிற மாதிரி நல்ல பெரிய கடைங்களில் செய்கிற மாதிரியான இட்லி பாத்திரங்களும் இங்கே இருக்குது. இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 இட்லிஸ் வரைக்கும் இருக்கும். இந்த கீழே வந்து நமக்கு அடுக்கு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இதில் வந்து 3 பிளேட்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அப்போலேருந்து எந்த பாத்திரத்தில் இட்லி அவிக்கிறீங்க, எது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நானும் இந்த மாதிரியான ஒரு இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன், அலுமினியமில் தான் வச்சுருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எனக்கு வந்து துணி வந்து அடிப்பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸஸ் தான், நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஹாட் பாக்ஸஸில் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம் தான். நமக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து 6 இட்லி நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தடவி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் கீழேயுமே வந்து இன்னொரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஹோல்ஸ் வர மாதிரி உள்ளதில் வந்து நம்ம துணி யூஸ் பண்ணலாம், நல்ல ஸ்டீம் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸில் உள்ளது. நிறைய வந்து மாவு டப்பா, அப்புறம் வந்து மசாலா வைக்கக்கூடிய நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் டப்பா கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய இன்னும் ஆஃபர்ஸ் வந்து ஃபெஸ்டிவலுக்காக நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவும் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பெரிய கலெக்ஷன் தான். 531 ருபீஸில் இருக்குது. இது வந்து பிராண்டட் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபிள் ரேஞ்சில் தான் இருக்கும். கீழே வந்து தண்ணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே குறைவாக வந்து ஊற்றிடக்கூடாது, நல்ல தண்ணி வந்து ஊற்றணும். அதுக்காக இட்லி பிளேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் கூட பட்டுறக்கூடாது. அப்படி இட்லி ஒரு மாதிரியே வந்து சொத சொதன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பாத்திரங்கள்லேயே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக உள்ள கருப்பு பாத்திரங்கள், ஹார்ட் அயனடைஸ்டுன்னு சொல்லுவாங்க, உள்ள அலுமினியம் தான், வெளியே கோட்டிங் வந்து இந்த பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும். இதில் வந்து அலுமினியம் பாத்திரங்கள் 229 ருபீஸில் இருக்குது. வெளியே வந்து ஒரு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சில பாத்திரங்கள் வந்து வெறும்னே வந்து அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் அப்புறம் இந்த மாதிரி கலர் கோட்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து பாத்திரங்கள் கேசரல் செட்லாம் வச்சுருக்காங்க. இந்த கடாயை வந்து 926 ருபீஸில் இருக்குது. நம்ம நார்மலாக அந்த அலுமினியம் கடாயை நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொட்டு பொட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது, நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே உள்ள அரிசி ட்ரம் தான். இது வந்து ஈய பாத்திரங்கள், இந்த மாதிரி நிறைய ஈய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 192 ருபீஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.